நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர் கலஞ்சியம் 2.0 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற பொழுது, நம்ம ஒருங்கிணைந்த பணியத்தில் நம்ம வந்து சொல்லியிருந்த கர்ணப்புறாக்கள் வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கர்ணப்புறாக்களினுடைய குஞ்சுகளின் வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, டே பை டேவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுகளுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது அப்படிங்கிற பதிவை நம்ம பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி வந்துட்டு புறாக்கள் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஒரு பதிவுலையுமே வந்து நம்மகிட்ட கர்ணப்புறாக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். கர்ணப்புறா, தவடால் புறா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவடால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோமர் புறா. இதுங்க எல்லாமே தனித்தனியாக ஜோடி போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, இதுக்கு அதாவது வந்து புறாக்களை வந்து பறக்க விடுவாங்க இல்லைங்களா, டோர்னமெண்ட் வைப்பாங்களா, அதுக்காக ரெடி பண்ணுற ஜோடிகள் எங்கள் குஞ்சுகளை இறக்கி தனித்தனியாக ரேக் வரியாக வச்சு பண்ணுவோம். அப்படிங்கிறனால இதுகளை எப்பவுமே வந்து திறந்து விட முடியாது, வந்து மேய்ச்சல் புறாவுக்கு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே திறந்து விட முடியாது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாயங்காலமோ இல்லை காலையிலையோ இல்லை மதியமோ அவங்களுக்கு நேரம் எப்படி இருக்கோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாயங்காலம்னா சாயங்காலம் மட்டும் திறந்து விடுவோம். ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் திறந்து விட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுகளை நல்லா மேய்ஞ்சிக்குவாங்க. அவ்வளோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய தீவனங்களை பார்த்திங்கன்னா உடச்ச மக்காசோளம், கம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கள் கொடுக்குற குஞ்சுகளோட வளர்ச்சி நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்களை வந்து ஊற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குஞ்சுகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குஞ்சு அதாவது வந்து சுண்டக்கலையெல்லாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டாக உடச்சி நல்லா ஊற வச்சு தான் நீங்கள் ஊட்டணும், இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா குஞ்சுகளுக்கு தொண்டையில் சிக்கும். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குஞ்சுகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். முயற்சி வந்து பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்து நம்ம வந்து நம்ம வளர்ப்பில் இருக்கக்கூடிய குஞ்சுகளின் வளர்ச்சி வந்து எத்தனை நாள், குஞ்சுகள் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற பதிவும் பார்த்தாலும் வாங்க அதையும் போப்போம் உள்ள. ஆமாங்க, நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த புறாக்கள் வந்து மேய்ஞ்ச உடனே குஞ்சுகளுக்கு வந்து ரெண்டு குஞ்சுகளுக்கும் தீவனம் வந்து ஈவனம் வாங்குதுல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குஞ்சு வாங்கிட்டு இன்னொரு குஞ்சு வாங்கலை அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியில் வந்து பின்தங்கியே இருக்கும். பார்த்திங்கன்னா வளர்ச்சியின் மாற்றம் வந்து பின்தங்கியே இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. நம்ம வந்து தனித்தனியாக குஞ்சுகளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா புறா வந்து தீவனம் ஊட்டுறதுக்காக விட்டுருக்கேன். அவங்க வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு குஞ்சுகளுமே மாற்றி மாற்றி வந்து தீவனங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபுல்லாக வந்து ஊட்டி முடிச்சிட்டாங்க, வெளியில் வந்து மேய்ச்சலுக்காக கிளம்புறாங்க. ஆமாங்க, நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கிறது வந்து இந்த சிக்குங்களை தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1st இவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 16th வளர்ச்சி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ரக்கையில் நல்லா எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இந்த வளர்ச்சி வந்து 16th வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு குஞ்சையும் எடுத்துக்காட்டுறேன், அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டாவதை பொறிச்ச சிக்கு இவங்களுக்கு பாருங்கள், இவங்களுக்கு இன்னும் வந்து ரக்கம் இன்னும் நல்லா வரல. இது வந்து ரெண்டாவது பொறிச்சது பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே இறப்பொட்டி இருக்கும். அதாவது இறப்பொட்டி வந்து பாதி இறப்பொட்டி நம்பியிருக்கோம். என்னென்னா தாய்ப்புறா விட்டுருக்கேன், அவங்க மேய்ஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீவனம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்குது, அதாவது வந்து இறப்பொட்டி நம்பியிருக்கு. ஆமாங்க, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1st வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே உணவு ஊட்டுற காட்சி நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது அப்பா புறா அம்மா புறா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குஞ்சுகளுக்கு மாற்றி மாற்றி உணவு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஊட்டினதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாக்களை வந்து திருப்பி திறந்து விடணும். திறந்து விட்டோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா புறாக்கள் வந்து இறப்பொட்டி காலியாகாமல் இருக்கும், இன்னொன்று வந்து புறாக்கள் இழக்காமல் இருக்கும். அடுத்த பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டை வச்சு குஞ்சு உரிக்கும் திறன் வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டு குஞ்சுகளுமே மாற்றி மாற்றி அம்மாங்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பப்புறம் வந்து நம்ம லைட்டு பிடிச்சோம் அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தீவனம் கொடுக்குறத நிப்பாட்டிடுவாங்க. அதுவும் இப்போ மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பதிவுகள் நம்ம சேனலில் கதிர்காஞ்சன் 2.0 சேனலில் பிடிச்சிருந்துச்சாட்டினா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூட ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செக் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ரெண்டு நண்பர்களில் வேறு ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம். வணக்கம்.